ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன சீரியலில் நடந்துச்சுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்னா, கோபி வந்துட்டு ரொம்ப, அதுக்கப்புறம் நேற்று நடந்த பிரச்சனையை நினச்சிட்டு கோபி வந்துட்டு ரொம்ப அப்செட்டாக வந்துட்டு இங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ வந்துட்டு ராதிகா அங்கேயும் உட்காந்துருக்குறாங்க. அப்போ அதை பார்த்துட்டு வந்துட்டு இவங்க கேட்குறாங்க, ராதிகா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது கோபி, நான் வந்துட்டு ஏன்னா நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, அதனால தான் நான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணேன். நான் எவ்வளவோ விட்டு கொடுத்துட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன், என் பொண்ணை இங்கே விட்டுட்டு தனியாக இங்கே வந்திருக்கிறேன், நீங்களும் என்னை விட்டு போயிடுவீங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் ஏதோ செஞ்சுக்கணும்னு பயமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கீழே என்னென்னா, பாக்கியா அவங்க ரெண்டு மருமகளும் ஜெனி எல்லோரும் உட்காந்துருக்காங்க, எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னென்னா, இதே மாதிரி இருந்தால் இனிமேல் நம்மளே எல்லா ஏதாவது பிரச்சனையாக ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது, எதுக்காக அவங்க இங்கே வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக்கிட்ட ஏதாவது பேச சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, நாங்கள் எல்லோரும் உங்கள் கூட உங்களுக்கு துணையாகவே எப்பயும் இருப்போம், ஆனால் நீங்கள் எப்போயும் வீட்டை கொடுத்து போகக்கூடாதுன்னு ஜெனி சொல்கிறாங்க. பாக்கியா வந்துட்டு ஒன்றுமே பேசாமல் இருக்கிறாங்க. செல்வி சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுக்கா, நம்ம எல்லோருமே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு கோபி வந்துட்டு ராதிகிட்ட பேசிகிட்ருக்கிறாரு, எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, நம்ம ரொம்ப தாகமாக இருக்குது, எனக்கு ஏதாவது தண்ணி வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு குடிக்கக்கூட தண்ணியில் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், தண்ணி வரும் சாப்பாடும் சொல்லியிருக்கிறேன், நம்ம சாப்பிடுவோம் நான். அதுக்கப்புறம் ராதிகா சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே தானே இருக்கிறீங்க, உங்கள் வீட்டு தானே கோபி, வாங்க நம்ம கீழே போய் தண்ணி குடிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் கோபி சொல்கிறாரு, இல்லை வேண்டான்னு சொல்லிட்டு, இப்படியே இருந்தால் நம்ம வந்துட்டு எப்பயும் கீழே போய் வாங்கி எப்பயும் வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் போய் கீழே எடுத்துகிட்டு வரேன்னு ராதிகா கீழே தண்ணி எடுக்க போகிறாங்க. கோபி சொல்கிறாங்க, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ராதிகா இவ்வளோதும் கேட்காமல் அவங்க கீழே போகிறாங்க தண்ணி எடுக்கிறதுக்கு. இங்கே கீழே வந்துட்டால் செல்வி சொல்கிறாங்க, எதுக்கு கண்ட வந்த இவங்களாம் இங்கே வராங்க, உங்கள் வீட்டு அடிப்படையில் இவங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு பாக்கி இவங்க சொல்கிறாங்க, ராதிகா என்ன சொல்கிறாங்கன்னா, செல்வி நீ வேலைக்காரி தானே, நீ வேலைக்காரி மாதிரி இரு, நீ அதிகம் பேசாதன்னு சொல்கிறாங்க. பாக்கியா வேலைக்காரியில் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தின்னு பாக்கியா சொல்கிறாங்க. ஆனால் ராதிகா அதுக்கு ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, செல்வி இப்படி சொல்லிக்காங்கிறாங்க. அதுக்கப்புறம் ராதிகா வந்துட்டு எல்லோரையும் பார்க்குறேன், ஏன் ஜெனி நீ ஒன்றும் பேசுகிறேங்கிறாங்க, ஜெனி உங்கள்கிட்ட என்ன பேசுகிறதுங்கிறாங்க. அவங்களும் எழில் ஒய்ஃபும் அதே தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராதிகா போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு அவங்க மேலே போகிறாங்க. மேலே போகலாம்னு நினைக்கிறப்ப அக்கா நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் சொல்கிறாங்க. தண்ணி எடுத்துகிட்டு மேலே போகிறாங்க. பாக்கி ரொம்ப கவலையாக இருக்காங்க. மேலே போகிறப்ப அவங்க மாமியார் பார்த்துட்டாங்க, நீ என்னதுக்கு இங்கே வர தண்ணி எடுக்கிறதுக்கு, உன்னை பார்த்த முதல் நாளே என் மருமகள்கிட்ட சொன்ன, அவள்கிட்ட பேசாத, அவள் சரியில்லைன்னு, ஆனால் அவள் கேட்கல என் பேச்ச, அவள் வெளிச்சு அவனை நம்பினான், ஆனால் நீனு அவளையே ஏமாற்றி அவளை புருஷனை பறிச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு பேசுகிறா. ராதிகா வந்துட்டு ரொம்ப தும்புறா, அதுக்கு ஒன்றும் பதில் பேசாமல் மேலே ஏறுறா. அதுக்கப்புறம் ஜெனி இங்கே பாருங்கள், அவங்க எவ்வளோ இதாக தும்புறா பதில் பேசிட்டு போகிறாங்க, அவன் இங்கே இருந்தால் இங்கே தான் தும்புறா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க எல்லோரும். அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு